வணக்கம் மகாஜனங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா, கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான, டூரிஸ்ட்லாம் அதிகமாக போகாத கூக்கல்ன்ற வில்லேஜுக்கு தான் போக போகிறோம். சரி, நம்ம அந்த இடத்துக்கு எப்படி போகலாம், அங்கே பார்க்குறதுக்கு என்னெல்லாம் இருக்குது, லாக்டவுன் டைமில் என்னெல்லாம் பார்க்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ்க்கு நான் யார் கூட ட்ராவல் பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட தான். இவங்க கூட தான் நம்ம இந்த பிளேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மகாஜனங்களே, ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி 3 மணி நேரம் ஆகுது. ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். நான் சாப்பிட்றதுக்காக எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம்லேருந்து ஒரு 10-15 kilometers முன்னாடி இருக்குது 99 காஃபின்ற இடத்துல தான் ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஸோ இங்கே ஏன் ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது. ஸோ ட்ராவலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். சென்னையிலேருந்து சவுத் சைட் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த கடையை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த சைட் ட்ராவல் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ட்ராவலர்ஸ் இங்கே தான் ஸ்டாப் பண்ணி டீ காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டு போவாங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிற ஃபுட் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக, ரொம்ப கம்மி விலையில், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நாங்களும் அப்படியே திண்டிவனம் முன்னாடி இருக்க இந்த பிளேஸில் டிஃபன் சாப்பிட்டு, திண்டுக்கல்ல அப்படியே மதியானம் ஒரு ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட்டு, எங்கள் வண்டியை அப்படியே தன்னை மறந்து மண்ணில் விழுந்துன்னு கொடைக்கானல் போயிட்டோம். கூக்கலுக்கு போகணுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கொடைக்கானல் வந்துட்டு அங்கேருந்து தான் கூக்கல் போக முடியும். கொடைக்கானலுக்கு கீழேருந்து மேலே போகிற டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 kilometers. ஸோ கீழேருந்து மேலே போகிறப்போ நல்லா இயற்கை ரசிச்சுக்கிட்டே போங்க. கொடைக்கானலுக்கு மேலே ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல 50 rupees காருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் ஸ்டேட்லேருந்து வந்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்லாம் கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ கரண்ட்டாக என்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொடைக்கானல் கிட்டே வந்து ஆல்மோஸ்ட் மேலே ஏறிட்டோம். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ கொடைக்கானல் போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. இது எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானலுக்கு வர செக் போஸ்ட்டுக்கு அடுத்ததே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக எங்களுக்கு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கொடைக்கானலுக்கு வர யாருமே இந்த சில்வர் காஸ்கேட் வாட்டர் ஃபால் இருக்க பிளேஸில் ஸ்டாப் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அது என்னவோ தெரியல, கொடைக்கானலுக்கு முன்னாடி இருக்க இந்த பிளேஸ் ரீச் ஆன உடனே மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும்னே சொல்லலாம். இங்கே இந்த ஜில்லுன்னு அடிக்கிற கிளைமேட்டில் நின்றுட்டு இந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் இங்கே இருக்க அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே சூடாக ஒரு கப் டீயும் பக்கோடாவும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாங்களும் அப்படியே சூடாக டீ காஃபிலாம் சாப்பிட்டு கொடைக்கானலேருந்து 30 kilometers டிஸ்டன்ஸில் கூக்கலில் இருக்க நம்ம ஸ்டே பண்ண போகிற ப்ராப்பர்ட்டிக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கொடைக்கானலேருந்து கூக்கல் போகிறதுக்குள்ளே நல்லா இருட்டானதாலையும், கொடைக்கானல் டு கூக்கல் பெருசாக வண்டிக்கு போகாததாலையும் எங்களுக்கு அந்த நைட் ரைட் ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். நைட் டைமில் இந்த ஏரியாவில் நிறைய வனவிலங்குகள் ரோடு கிராஸ் பண்ணுறதால நைட் டைமில் இந்த பிளேஸில் ட்ராவல் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த அட்வென்ச்சர் ரைட்லேயே கூக்கல் இருக்க நம்ம ஸ்டே பண்ண போகிற பிளேஸ்க்கு வந்து சேர்றதுக்கு நைட்டு 10 o'clock ஆகிடுச்சு. அப்படியே மார்னிங் எழுந்து பார்க்குறப்போ இங்கே இருக்க வியூ எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ கைஸ், குட் மார்னிங். நைட் நம்ம லேட்டாக வந்ததுனால நம்ம எப்படி இங்கே வந்து ரீச் ஆனால் ஒழுங்காக காட்ட முடியல. ஸோ ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் கட் ஆகிடுச்சு, அதனால் ப்ராப்பர்ட்டி நைட் ஒழுங்காக காட்ட முடியல. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன். ஸோ நம்ம ஸ்டே பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியோட பேக்ரவுண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து பார்க்குறப்போ ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுக்கு பின்னாடி அது வாசலில் அதோடய வியூ மட்டும் பாருங்களேன். ஃபுல்லாக மலை, நைட்லாம் சமைச்சலுன்னு இருந்துச்சு, லைட்டாக சாரலாகவே வேறு இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ கேம்ப் ஃபயர்லாம் போட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப லேட் நைட் ஆனதால் என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி முன்னாடி இருக்க இந்த வியூ தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில் டோட்டலாக 8 மேக்ஸிமம் 10 வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா பட்ஜெட்டில் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இந்த ராஷினி ஹோம் ஸ்டே.
இந்த ப்ராப்பர்ட்டியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் பேரை சொல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து செக் அவுட் பண்ணி போகிறப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறது தான் கூக்கல் லேக். நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு போகிறப்போ அப்படியே இந்த கூக்கல் லேக்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க, நல்லாவே இருக்கும். அந்த லேக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான். அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூக்கல் பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு கூக்கலில் லோக்கல் மக்களோட காண்டாக்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் இங்கே வர முடியும். ஏன்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே யாராச்சும் லோக்கலில் தெரிஞ்சதுன்னா அவங்க மூலிமா இதை இந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் இங்கே வர முடியும். ஸோ இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறது முன்னாடி நீங்களே பாருங்கள். பெருசாக ஆள் நடமாட்டமே இல்லாத இயற்கை சூழல். இங்கே ஆர்ப்பரித்து கூட்டிகிட்டு இருந்த அருவியோட சலசலப்பு சத்தம், தலைமையில் கட்டுக்கடங்காமல் விழுந்த அருவி தண்ணியெல்லாம் பார்க்குறப்போ இயற்கையே எங்களை ஆசீர்வதித்த மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். இந்த அருவியில் அப்படியே கொஞ்ச நேரம் ஆனந்த குளியல் போட்டுட்டு இங்கேருந்து நம்ம போகிறப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பூம்பாறை பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட்ஸ் தான். பூம்பாறை கூக்கல்லேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துலையும் கொடைக்கானல்லேருந்து 19 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்க ஒரு மலை கிராமம். பூம்பாறை போகிற வழியில் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துலேருந்து பார்க்குறப்போ நம்ம பழனிமலை முருகர் கோவில் நல்லா தெரியும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்க பூம்பாறை வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பாட்டில் இருக்கும். இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்குறப்ப நம்ம பழனி முருகன் கோவிலோட அந்த வியூ தெரியும்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்குது, நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. பட் நீங்கள் இந்த சைட் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் இந்த வியூ ட்ரை பண்ணி பார்த்துருப்போங்க, கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படி இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இங்கே எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இங்கே இருந்து அப்படி நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இந்த பழனிமலை முருகர் கோவில் வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பூம்பாறை கிராமத்தோட வியூ பாயிண்ட் தான். ஆக்சுவலாக பூம்பாறை கிராமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து பார்க்குறப்போ அந்த கிராமத்தோட மொத்த அழகுமே நல்லா தெரியும். பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும்னே சொல்லலாம். மலை கிராமங்கள் நல்ல அழகு தான். அந்த மலை கிராமங்களையே அதை விட உயரமான இடத்துலேருந்து பார்க்குறப்போ அதோட அழகை பற்றி விவரிக்கவா வேணும். பூம்பாறை கிராமம் 3 விஷயத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். அதில் ஒன்று தான் ஸ்டெப் ஃபார்மிங். இங்கே கேரட், உருளைக்கிழங்கு நிறைய காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக விளைவிச்சு இங்கேருந்து பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற 2 விஷயத்தை பற்றி நான் டீட்டெயிலாக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். கொரோனான்றதுனால கொடைக்கானல் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸஸுமே நாங்கள் கிளம்புற அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கொடைக்கானல் வரீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளேஸ்லாம் ஓப்பனில் இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போலாம் டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் நம்ம நன்மைக்கு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. அப்போ தான் எங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.